friends, welcome to Lifetime Videos. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கம்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நார்மலாவே கம்பு சாப்பாடு செஞ்சா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப கம்பு தோசை செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஒரு கம்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு, சேம் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஒரு டம்ளர்ல நம்ம கை அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து என்னோடது வந்து ரொம்ப பெரிய உளுந்துனால நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். அதே டம்ளர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து சின்ன உளுந்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டையும் போட்டு, இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். காலையில ஊற வச்சு மதியம் ஆட்டினீங்கன்னா கூட நீங்க நைட்டுக்கு வந்து இது டின்னரா செஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கம்பு தோசை வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால வந்து மேக்சிமம் வந்து கம்பு சாப்பாடு வந்து குழந்தைங்க வந்து ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி தோசையை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிக்சிக்குள்ள போட்டாச்சு. மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க தோசைக்கு மாவு ஆட்டுவீங்க பாத்தீங்களா, அந்த பக்குவத்துல நம்ம வந்து கம்பு தோசைக்கு ஆட்டணும். இப்ப நம்ம ஃபைனலா அரைச்சிட்டோம். நல்லா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டீங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் நல்லா வரும். இப்ப வந்து நான் ஒரு பாத்திரத்துல வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா உப்பு போட்டு கலக்கி வச்சிருங்க. நீங்க அரைக்கிறப்ப வந்து உப்பு போடலைன்னா இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்ப நான் உப்பு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரமாவது புளிச்சிருக்கணும். 8 மணி நேரம் கழிச்சுதான் இது புளிக்கும். 8 மணி நேரமாவது ஆகணும். பெங்களூர் கிளைமேட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும் புளிக்கிறதுக்கு. அதனால நான் இப்போ வந்து கரெக்டாக 12 மணி அரைச்சிருக்கேன். 12 மணிக்கு அரைச்சிருக்கேன். இனி நைட்டு புளிக்குதான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு புளிச்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக மட்டும் புளிக்காத மாதிரி இருக்கு. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு புளிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் நைட்டுக்கு இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம தோசைலாம். இந்த ஸ்டேஜ் போதும். ஆனால் ரொம்பவும் முருகலாக சுடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிக்கணும். இப்போ வந்து நான் லைட்டாக தோசை பக்குவத்தில் லைட் உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா லைட்டா தண்ணி ஊத்தி தோசை பக்குவத்துல நீங்க தோசைக்கு எப்படி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊத்துவீங்க அந்த மாதிரி ஊத்தணும். இப்ப எனக்கு தேவையான அளவு நான் ஆயில் ஊத்துறேன். உங்களுக்கு நல்லா முருகலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்க சேர்த்திக்கோங்க. இப்ப வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப ருசியா இருக்கும். இது கூட வந்து நீங்க வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சீரகமும் போட்டு தோசை சுட்டிங்கனாலும் நல்லா இருக்கும். மாவு அரைச்சிட்டு அது மேல கொஞ்சம் சீரகமும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் வந்து பொடி பொடியா கட் பண்ணி அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை சுட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிச்சிருந்தா நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியா சுட்டிருப்பேன். எனக்கு வந்து இது சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஆனா இது வந்து நான் மார்னிங் சுட்டேன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்கும்.
இப்போ வந்து கம்பு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கு எல்லா ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நார்மலாக நம்ம தோசை சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்னென்ன நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி நல்லா இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுவையான கம்பு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம லைஃப் டைம் வீடியோஸ் நிவேதா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் நம்ம கிளிக் பண்ணுங்க. லைஃப் டைம் வீடியோஸ் நிவேதா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.